கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள பீமாமாந்தூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 100க்கு மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு பள்ளியின் மேற்கூரை கட்டிடம் இடிந்து விழுந்து 4 மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்டது. பிறகு காயமடைந்த மாணவர்களை 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். சிகிச்சை பெற்று வந்த மாணவர்களை எம்எல்ஏ செந்தில்குமார் நேரடியாக சந்தித்து நிதி உதவி வழங்கினார். பின்னர் இடிந்து விழுந்த நடுநிலைப் பள்ளியை இடித்துவிட்டு புதிதாக கட்டித்தரப்படும் என்றும் எம்எல்ஏ செந்தில்குமார் தெரிவித்தார். இந்த நிலையில் எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 35 லட்சம் நிதி ஒதுக்கீடு மற்றும் 3 அறைகள் கொண்ட ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டது. இப்பள்ளியை கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ செந்தில்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் இதையடுத்து கந்தாளாக்குறிச்சி பீமாமாந்தூர் கிராமத்தில் 15 லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு மையத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சின்னசேலம் ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன், ஐயம்பெருமாள், பொதுக்குழு உறுப்பினர் சீனிவாசன், ஊராட்சி மன்ற தலைவர் மாயாண்டி, தலைமை ஆசிரியர் பொன்னி, உதவி தலைமை ஆசிரியர் செல்லத்துறை, சீதாலட்சுமி மற்றும் ஆசிரியர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். டிபிஐ தமிழ் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, ஆல்ன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களோட மொபைல்ல எல்லா நோட்டிபிகேஷனும் வந்து சேரும். உடனுக்குடன் செய்திகளை பார்த்து பயன்பெறுங்க. உண்மை குரல் செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிபிஐ தமிழ் நியூஸ் இணைந்திருங்கள்.